ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜிடெக். இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ஜேபிஎல்லோட 1000 வாட் சப்வூஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஎல்லில் வந்து 1500, 1300 தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 வாட்ஸ் உள்ள ஒரு சப்வூஃபர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஜேபிஎல்லில் வந்து 1500, 1300 மாடல் பார்த்திங்கன்னா அது வந்து டிசைனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சப்வூஃபர் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனில் இருக்குது, பார்க்கவும் நல்லாயிருக்கு. இதோட பீக் பவர் பார்த்திங்கன்னா 1000 வாட்ஸு, 250 வாட்ஸ் இதோட ஆர்எம்எஸ்ஸு. ஸோ அப்போ வந்து ஒரு ஆடியோ போர்டு வந்து நீங்கள் ஒரு 200 வாட்ஸுக்கு வந்து ஆர்எம்எஸ் ஆடியோ போர்டு வந்து ரெடி பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ராப்பரான சப்ப்ரீ வந்து சூஸ் பண்ணணும். ஸோ சப்ப்ரீ தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஆடியோ போர்டுக்கு அப்புறம் சப்ப்ரீ தான் வந்து இம்பார்ட்டன்ட்டு. அது நீங்கள் வந்து ப்ராப்பராக போடலனா, இல்லை நல்ல குவாலிட்டி சப்ப்ரீ போடலனா, நீங்கள் இந்தமாரி ஹை ஹேண்டு சப்வூஃபர் வாங்கி போட்டாலும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது. ஸோ இப்போயுமே நாங்கள் டெஸ்ட் பண்ணி காட்டும் போது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு சப்ளை இருந்தால் வச்சு காட்ட போகிறேன். ஏன்னா நான் பாக்ஸில் வச்சு காட்டினாலும் ஸ்டில் வந்து நான் வேறு ஆடியோ போர்டு யூஸ் பண்ணுவேன், வேறு சப்ப்ரீ யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்து நான் காமிக்கிற சவுண்ட் ரிசல்ட் மாதிரி உங்களுக்கு வருமானது வந்து டவுட் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த சப்பு வாங்கி யூஸ் பண்ணும்போது ப்ராப்பரான சப்பு ப்ரீ ஆடியோ போர்டு, அதுக்கப்புறம் கரெக்டான பவர் சப்ளை கொடுங்க. இந்த சப்போட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 34 ஹெர்ட்ஸ்லேருந்து 200 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சப்பு ப்ரீ வந்து டிசைன் பண்ணி போட்டுவாங்க. ஸோ இதுதான் நம்மளோட சப்பு ஃபர். ஸோ குவாலிட்டி வைஸ் நான் சொல்லணும்னு இல்லை, ஜேபிஎல்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பெயிண்டிங் ஃபினிஷு அங்கங்கே வந்து அந்த கம்மெல்லாம் வந்து எதுவுமே உங்களுக்கு தெரியாது. பெயிண்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாப் கிளாஸாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சாக்கெட் வந்து உங்களுக்கு நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி மேக்னெட்டும் வந்து ஹெவியாக இருக்குது. சப்போட ஓவரால் வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4 கிலோ கிட்ட வரும். காயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 ஓம்ஸ் வந்து காயில் இருக்கும். முன்னாடி டிசைனும் வந்து சூப்பராக இருக்குது. கோன் அண்ட் அதை ரப்பர்லாம் பாருங்கள், ரொம்ப வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது நீங்கள் சப்பு வந்து அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணும்போது கிரில்லாம் போடாமல் அப்படியே வந்து நீங்கள் இது வச்சு யூஸ் பண்ணலாம், பார்க்கவே அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ இந்த சப்போ வந்து நான் ஆம்பில் கனெக்ட் பண்ணுறேன். ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா 4 டிரான்சிஸ்டரு மோனோபோர்டு வந்து போட்டிருக்கேன். 1943-5200 அந்த டிரான்சிஸ்டர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஐடியா கிடைக்கும் இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வாங்க நான் வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோக்கு சப்வூஃபரோட இன்னும் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. வேறு என்ன மாதிரி வீடியோ பண்ணலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து அதை வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், அதை வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை குட் பாய், டேக் கேர், பாய்.